ஃப்ரெண்ட்ஸ், விமானங்களில் பயணம் செய்பவர்கள் நீங்கள் லக்கேஜில் வந்து பேக்கிங் வந்து செய்வதற்கு முன்பு உங்களுக்கே வந்து தெரியாமல் ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை நீங்கள் வந்து வைத்திருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஹேண்ட் லக்கேஜ்லேயும் சரி, பெரிய லக்கேஜ்லேயும் சரி, ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்ககிட்ட அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து எந்த ஒரு பொருளையும் யாரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்லலாம் வந்து உங்களுடைய லக்கேஜில் வந்து நீங்கள் தனியாக வந்து விட்டுட்டு வந்து செல்லாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கே வந்து தெரியாமல் யாராவது தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து வைத்து உங்களை பிரச்சனையில் வந்து மாட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கையில் கொண்டு போவீங்களா, அந்த லக்கேஜில் வந்து எந்தெந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இண்டிகோ வெப்சைட்டில் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் ஃபஸ்ட்டு அலௌடு இன் கேபின் அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜ்னு அர்த்தம், அலௌடு இன் செக்இன்னா வந்து பெரிய லக்கேஜ்னு அர்த்தம். அதாவது நீங்கள் இந்த க்ரீன் கலர் டிக் போட்டிருக்கல, அப்படி போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போகலாம். இதில் வந்து நிறைய ஐட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இப்போ தேன் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா 100 ml வரையும் வந்து உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில், அதாவது கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போகலாம். பெரிய லக்கேஜில் நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் நல்லா சீல் பண்ணி பேக்கிங் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். மெடிசன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்து போங்க. பெரிய லக்கேஜெலாம் எடுத்து போனீங்கன்னா அதுக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன், அதாவது டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து தேவை. பவர் பேங்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, பெரிய லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்து செல்லாதீங்க. அது வந்து பெரிய பிரச்சனை, எந்த ஏர்லைன்ஸ்லையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கையில் கொண்டு போகிற லக்கேஜில் மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். சிகரெட்ஸ் வந்து பாருங்கள், அதாவது இ சிகரெட் வந்து நீங்கள் எதுலேயுமே எடுத்து போகிறதுக்கு வந்து அலோடு வந்து கிடையாது. அதே மாதிரி தேங்காயெல்லாம் வந்து கொண்டு போவீங்களா, அதுவும் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து கொண்டு போகிறதுக்கு அலோடு வந்து கிடையாது. மேலும் இதில் நிறைய வகைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இறைச்சி வகைகள் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அனுமதி வந்து கிடையாது ஃப்ளைட்டில். ஃபிஷ் மீட் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயும் அலோடு இல்லை, செக்இன் லக்கேஜ்லேயும் வந்து அலோடு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெய் வந்து நீங்கள் கொண்டு போகிறவங்க ஹேண்ட் லக்கேஜில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து போகாதீங்க, செக்இன் லக்கேஜில் வேணால் எடுத்துகிட்டு போங்க, அதாவது பெரிய லக்கேஜில் எடுத்து போங்க. கிளாஸ் ஐட்டம், உடையக்கூடிய பொருட்களை வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவுடே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது தங்கம், அதிகமான பணம், உங்களுடைய பாஸ்போர்ட்டு, முக்கியமான டாக்குமெண்ட், இது எல்லாமே நீங்கள் கையில் கொண்டு போகிற பேக்கில் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. செக்இன் லக்கேஜில், பெரிய லக்கேஜில் வைக்காதீங்க. கண்டிப்பாக கோல்டெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு அனுமதி வந்து வழங்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் தெரியாமல் வைத்துட்டு போனாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை எப்பயுமே உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில், கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கொண்டு போகிறது தான் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். மேலும் இதில் ரொம்ப முக்கியமான பொருட்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லிக்யூட் ஐட்டம்ஸ் வந்து எந்த ஐட்டம்ஸ் கொண்டு போனாலும் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் 100 ml வரையும் தான் நீங்கள் கொண்டு போகணும். அதாவது 100 ml தான் அந்த இருக்கணும். இப்போ பெர்ஃப்யூம்லாம் கொண்டு போவீங்க, 100 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் பெரிய லக்கேஜில் வந்து 5 L வரையும் முறையானபடி பேக்கிங் செய்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அடுத்து இதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெரிய லக்கேஜ்லேயும் சரி, கையில் கொண்டு போகிற லக்கேஜ்லேயும் சரி, ரெண்டு லக்கேஜ்லேயுமே இந்த ஆக்சிட்ஸ் ஐட்டம், அதே மாதிரி பாய்சன்ஸு, எரியக்கூடிய பொருட்கள், வெடிக்கக்கூடிய பொருட்கள், ப்ளீச்சிங் பவுடர் ஐட்டம், மேலும் இதில் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அனுமதி வந்து கிடையாது. முக்கியமாக வந்து தீப்பற்றக்கூடியது, எரியக்கூடியது, வெடிக்கக்கூடியது, ஆக்சிட் சம்மந்தப்பட்டது, பைசன் சம்மந்தப்பட்டதுலாம் அனுமதி வந்து கிடையாது ரெண்டு லக்கேஜ்லையுமே கொண்டு போகிறதுக்கு. அதேமாதிரி நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் வந்து கன்னெல்லாம் எட்டு போகக்கூடாது, பிளேடு, ஷார்ப்பான ஐட்டம்ஸ் எதுவும் எட்டு போகாதீங்க, மெக்கானிக்கல் டூல்ஸு எதுவுமே எட்டு போகக்கூடாது, அதாவது ஸ்க்ரூ ட்ரைவராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எட்டு போகக்கூடாது. மேலும் அந்த ஸ்பேனர்ஸ்லாம் எட்டு போவீங்க. டூல்ஸ் ஐட்டம், மெக்கானிக்கல் டூல்ஸ் ஐட்டம் வந்து ஹேண்ட் லக்கேஜில், கையில் கொண்டு போகிற லக்கேஜில் எட்டு போகிறதுக்கு அனுமதி வந்து கிடையாது. கத்திரிக்கோள் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் எட்டு போகாதீங்க, ஷார்ப்பான ஐட்டம்ஸு அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணம் செய்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு ஏர்லைன்ஸோட வெப்சைட்லேயும் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது லக்கேஜில் எந்தெந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு செல்லலாம், எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இண்டிகோ வெப்சைட்டில் இதெல்லாம் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.